நமது தேடல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இரண்டாம் தொடரில் குமரிகண்டத்தின் எல்லைகளை பற்றியும் கடலோடிகள், கடலாடிகள், கலமர் என்ற சொற்களின் உட்பொருட்களை பற்றியும் சென்னை அதிராம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 385,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களின் கற்கருவிகளை பற்றியும் விரிவாக பார்த்தோம். மேலும் சூரியனிலிருந்து பூமி எப்பொழுது தோன்றியது, முதல் உயிரினம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகியது, நீர்நிலவாழ் உயிர்கள் தோன்றி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனது, செடி கொடிகள் மரங்கள் எப்பொழுது தோன்றின, இன்றைய மருதநில மக்களின் மூதாதையர்கள் எத்தனை கோடி வருடங்களுக்கு முன்பு குமரிகண்டத்தில் தோன்றினார்கள் போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக பார்த்தோம். மேலும் ஐ, ஆ, யா போன்ற ஒற்றை எழுத்துக்களின் ஆளுமையை கண்டு வியந்தோம். இந்த மூன்றாம் தொடரில் குமரிகண்டத்து மக்களின் உருவங்கள் எப்படி இருந்தன, அவர்களின் உணர்வுகள் எப்படிப்பட்டது, அன்று அவர்கள் எத்தகைய நாகரிகத்தை அடைந்திருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீக அறிவை பெற்றிருந்தார்கள் போன்றவற்றையெல்லாம் இத்தொடரில் அலசி ஆராயப் போகிறோம். அது மட்டுமல்ல, இதுவரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களும் தொல்லியல் அறிஞர்களும் விளக்கி சொல்லாத பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னத்தின் ரகசியத்தையும், இரண்டு மீன்களுக்கும் இடையே காணப்படும் வளைந்த குறியீட்டையும் முதல் முறையாக இத்தொகுப்பின் எழுத்தாளர் க. நீலேந்திர பாண்டியன் அவர்கள் நமது தேடல் யூடியூப் சேனல் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் விளக்கி சொல்லப் போகிறார். எனவே நமது தேடல் யூடியூப் சேனலின் வாசகர்கள் அனைவரும் இத்தொடரை மிகவும் கவனமாக கேட்டும் பார்த்தும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் என் அன்பு வாசகர்களே, நம் மருதநில மக்களின் குமரிகண்டம் என்ற நெடுந்தொடரின் மூன்றாவது பகுதிக்குள் பயணிப்போம். அளவுக்கு அதிகமான மழை, அளவுக்கு அதிகமான குளிர், அளவுக்கு அதிகமான வெயில், அளவுக்கு அதிகமான காற்று, அலற வைக்கும் எரிமலை குமரல்கள், நடுங்க வைக்கும் நில அதிர்வுகள், எப்பொழுதும் ஈரம் நிறைந்த சதுப்பு நிலங்கள், இப்படியான தட்பவெப்ப நிலைகள் அனைத்தும் அன்றைய குமரிகண்டத்தில் இருந்தன. மிகவும் பருமனான நீண்டு உயர்ந்திருந்த பலவகைப்பட்ட மரங்கள், பெரும் உருவம் கொண்ட ஊரும் பள்ளினங்கள், மாமிச வெறி கொண்டு அலையும் பெரும் உருவம் படைத்த விலங்குகள், 100 அடிக்கும் அதிகமான நீண்ட இறக்கைகளை கொண்ட கோடிய பறவைகள், இவைகளினோடுதான் இன்றைய மருதநில மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர்களின் முன்னோர்கள் அன்று வாழ்ந்தார்கள். உலக மக்களே, அன்றைய குமரிகண்டத்தில் வாழ்ந்த மருதநில மக்களாகிய பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். திரும்பும் இடமெல்லாம் பேராபத்துகள் சூழ்ந்த வாழ்க்கையாகத்தான் அன்றைய குமரிகண்டத்து மருதநில மக்களின் வாழ்க்கை அமைந்திருந்தது. அதனால் எந்த நேரமும் அம்மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தார்கள். தன் குழந்தைகளையும் தன் கூட்டத்தாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் இருந்தது. அதனால் அன்றைய குமரிகண்டத்தின் மருதநில மக்களின் காதுகள் இன்றைய மனிதனின் கேட்கும் தன்மையை விட மிக கூர்மையாக இருந்தது. மிக மெல்லிய சப்தத்தை கூட அவர்களால் நுட்பமாக கேட்க முடிந்தது. 100 அடிக்கும் தூரமான இடைவெளியில் நடந்து வரும் ஒரு மிருகத்தின் காலடி ஓசையை கூட அவர்களின் காதுகள் நுட்பமாக கேட்டுணர்ந்தன. 1 மைல் தூரத்தில் இருக்கும் மிகச்சிறிய பொருட்களை கூட மிக தெளிவாக பார்க்கக்கூடிய மிக கூர்மையான கண்களை பெற்றிருந்தார்கள் குமரிகண்டத்து மக்கள். பல மைல் தூரத்திற்கு அப்பால் உள்ள மரங்களின் பழங்களிலிருந்து வரும் வாசனையை கூட நுகரும் நுட்பம் கொண்ட மூக்கை பெற்றிருந்தார்கள். மாமிச வெறி கொண்டு அலையும் கொடிய மிருகங்களின் உடலிலிருந்து வரும் வாசனைகளை மிக நுட்பமாக நுகர்ந்து நெடுந்தொலைவில் நிற்கும் அம்மிருகம் அருகில் வருவதற்குள் அம்மிருகத்தின் பார்வையிலிருந்து மறைந்து கொள்வார்கள் குமரிகண்டத்து மருதநில மக்கள். கொடிய மிருகங்கள் அம்மக்களை துரத்தும் பொழுது அடர்ந்த செடி கொடிகளுக்கு இடையில் அவர்கள் ஓடும் சூழல் அடிக்கடி ஏற்படும். இச்சூழல் அடிக்கடி நிகழ்ந்ததால் இயற்கை அவர்களுக்கு செடி கொடிகளில் சிக்கிக்கொள்ளும் நீண்ட தலைமுடிகளை தராமல் குட்டையான சுரண்ட தலைமுடிகளையே தந்தது. நீளமான வலுவான கைகளையும் கால்களையும் குமரிகண்டத்து மக்கள் பெற்றிருந்தார்கள். 10 அடிக்கும் உயரமான அம்மக்களின் உடலில் இன்றைய மக்களிடம் காணப்படும் தொந்தி, ஊலச்சதை, தொங்குச்சதை போன்றவற்றை காணவே முடியாது. ஒல்லியான, உறுதியான கட்டுமஸ்தான எக்கை போன்ற உடலை கொண்டிருந்தார்கள் குமரிகண்டத்து மருதநில மக்கள். நீண்ட பெரிய தலை அவர்களுக்கு இருந்தது.
பரந்த நெற்றியை உடையவர்களாக இருந்தார்கள். நுண்ணிய சப்தத்தை கூட கேட்டு உணரும் வகையில் சிறிய காதுகளை பெற்றிருந்தார்கள். நீண்ட பெரிய கண்களுடையவர்கள் அவர்கள். உறுதியான நீண்ட கழுத்தை கொண்டவர்கள். அகன்ற புஜங்களையும் மார்பையும் கொண்டவர்கள். பொன்னை போல மின்னும் மெல்லிய முடிகள் அவர்களின் உடலெங்கும் காணப்பட்டது. அவர்களின் முகம் எப்பொழுதும் பொன்மொருவல் பூத்ததாகவே இருந்தது. ஒருவர் மீது ஒருவர் அளவுக்கு அதிகமாய் அன்பு கொண்டிருந்தார்கள். இன்றைய மனிதர்களிடம் காணப்படும் எந்த ஒரு நோய்களும் அன்று அவர்களிடம் இல்லை. இன்றைய மனிதர்களிடம் காணப்படும் பொறாமை உணர்வும் அன்று அவர்களிடம் இல்லை. அவர்களிடையே வஞ்சகம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. மெல்லிய தாவரங்களின் நார்களால் ஆன ஆடைகளையே அன்று குமரிகண்டத்து மக்கள் அணிந்திருந்தார்கள். இருந்தும் அவர்களிடையே காம உணர்வு என்பது கொஞ்சமும் இல்லை. ஒருவருக்கொருவர் அன்பாகவும் அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் வாழ்ந்தார்கள். கிளைகளைப் போல அன்பை பொழிந்தார்கள். காக்கைகளைப் போல கூடி உணவருந்தி மகிழ்ந்தார்கள். இவைகள் அனைத்தையும் அன்றைய குமரிகண்டத்து இயற்கை அவர்களுக்கு கற்றுத்தந்தது. மிகுந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக அம்மக்கள் வாழ்ந்தார்கள். இயற்கையை முழுமையாக உணர்ந்து வாழ்ந்த அம்மக்கள் இயற்கையின் பெரும் சக்தியாய் விளங்கும் கடவுளை பூரணமாய் உணர்ந்து வணங்கினார்கள். அவர்களின் கடவுள் வணக்கத்தில் பொய் இல்லை, பித்தலாட்டம் இல்லை. பொய் பித்தலாட்டம் என்றால் என்னவென்று அம்மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருவர் இன்னொருவருக்கு விளக்கியோ, அல்லது ஒருவர் இன்னொருவருக்கு வழிகாட்டியோ, அல்லது தொடர்ந்து பழகிய பழக்கத்தின் காரணமாகவோ வந்ததல்ல அவர்களிடம் காணப்பட்ட கடவுள் வணக்கம். அம்மக்கள் கடவுளை முழுமையாக உணர்ந்து வணங்கினார்கள். அவ்வாறு குமரிகண்டத்து மருதநில மக்கள் அனைவரும் கடவுளை முழுமையாக உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள இயற்கை அவர்கள் அனைவருக்கும் நெற்றி கண்ணை வழங்கியிருந்தது. ஆம், அன்றைய குமரிகண்டத்து மருதநில மக்களாகிய பல்லர்களாகிய பாண்டியர்கள் அனைவருக்கும் நெற்றி கண் இருந்தது. இரண்டு கண்களுக்கும் இடையே நெற்றி பகுதியில் சிறிய பட்டாணி அளவில் அக்கண் புடைத்திருந்தது. அவ்வுறுப்பு மிகுந்த நுண்ணுணர்வு கொண்டதாக இருந்தது. முப்பரிமாணம் என்ற நீளம், அகலம், உயரம் என்ற மூன்று அளவுகளை கொண்டு அதன்படி இயங்குகிறது இவ்வுலகம். சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை இந்த மூன்று அளவுகள் தாண்டி செல்வதில்லை. ஆனால் அன்றைய குமரிகண்டத்து மருதநில மக்களாகிய பாண்டியர்கள் இந்த மூன்று அளவுகளை தாண்டி நான்காவது அளவு என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு உலகத்திற்குள் பயணித்தார்கள். அந்த வகை நுண்ணறிவை அம்மக்கள் நெற்றிகள் மூலமாக பெற்றார்கள். இந்த நான்காம் நுண்ணறிவால் அவர்கள் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட புரியாத புதிர்களையெல்லாம் புரிந்து கொண்டார்கள். தெரியாத பதில்களையெல்லாம் தெரிந்து கொண்டார்கள். சாதாரண மனிதர்களால் கேட்க முடியாத மிகச்சிறிய ஒலிகளை கூட கேட்டார்கள். பார்க்க முடியாத வண்ணங்களை எல்லாம் பார்த்தார்கள். சொர்க்கரோகத்தின் ரகசியங்களை எல்லாம் அறிந்தார்கள். கடவுளையும் கண்டு கொண்டார்கள். பின்னால் நேரிட போகும் பேரிடர்களையும் ஆபத்துகளையும் முன்கூட்டியே உணரும் வல்லமை பெற்றார்கள். ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்தும் கொண்டார்கள். குமரிகண்டத்து மருதநில மக்களின் எற்றி கண்ணானது அதற்கு நேரே பின்புறமாக உள்ள மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியுடன் தொடர்பு கொண்டிருந்தது. இந்த பீனியல் சுரப்பிதான் நெற்றிக்கண் வழியாக பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய நான்காவது பரிமாணம் என்ற ஃபோர்த் டைமென்ஷன் வியூவை தந்தது. நெற்றிக்கண் உணர்வு மூலமாக குமரிகண்டத்து மருதநில மக்கள் இன்றைய கண்டுபிடிப்புகளை விட மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் அன்றே கண்டறிந்தார்கள். நீரை விளக்கும் தன்மையுள்ள ஒருவித கல்லை கண்டறிந்தார்கள். அக்கல்லை படகின் பின்புறம் கட்டுவார்கள். அக்கல் நீரை விளக்கி படகை முன்னோக்கி வேகமாக நகர்த்தும். இதன் காரணமாக எரிபொருள் ஏதுமின்றி அவர்கள் நெடுந்தொலைவு கடலில் பயணமானார்கள். ஒருவித வெள்ளை கல்பொடியை கண்டறிந்து அதை நீருடன் கலந்து குழைத்து கட்டிடங்கள் கட்டினார்கள் மருதநில மக்கள். அந்த வெள்ளை கலவை பொடி இன்றைய சிமெண்டை விட 1000 மடங்கு உறுதியானதாகும். குமரிகண்டத்து மக்கள் கட்டிய உறுதியான அத்தகைய கல் கட்டிடங்கள் இன்றளவும் கடலின் அடியில் 15-16 அடிக்கும் கீழே அப்படியே காணப்பட்டு வருவதாக கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இதற்காக அல்ட்ராசோனிக் ஒளி அலைகள் பயன்படுத்தப்பட்டன. சூரிய ஒளியை பகலில் சேகரித்து இரவில் ஒளி தரக்கூடிய ஒரு வகை கல்லை அம்மக்கள் பயன்படுத்தினார்கள். அதாவது மின்சாரத்தை சேமித்து வைக்கும் கெப்பாசிட்டிகள் போல் சூரிய ஒளியை சேமித்து வைக்கக்கூடிய வகையிலாக அவ்வகை கற்கள் இருந்தன. மிக வேகமாக ஓடக்கூடிய வாகனங்களை குமரிகண்டத்து மக்கள் வைத்திருந்தார்கள். ஒளியின் வேகத்தில் அவ்வாகனத்தில் பயணித்தார்கள். அன்று காணப்பட்ட ஒட்டகம் போல் ஒரு வகை விலங்கை சுமைகளை தூக்கிச் செல்ல பயன்படுத்தினார்கள்.
ஒரு வகை கம்பளி யானையான மம்முத் என்ற வகை யானையை சுமைகளை தூக்கிச் செல்ல இழுக்க பயன்படுத்தினார்கள். அவ்வகை யானைகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இருந்தது. பனியுக மாற்றத்தால் அவ்வகை யானைகள் அழிந்தன. குமரிகண்டத்து மக்கள் பெரும்பாலும் ஆற்றின் கரையோரங்களிலேயே வாழ்ந்தார்கள். ஆற்றங்கரை நெல் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் அவர்கள்தான். படகின் மூலமாக ஆறுகளில் பயணித்து வணிகம் செய்தார்கள். அன்று பண்டமாற்று முறையே மேலோங்கி இருந்தது. நெற்றிக்கண் மூலமாக பெற்ற அறிவை கொண்டு இறந்த உடல்களை நெடுநாள் கெடாமல் பாதுகாக்கும் முறையை அறிந்திருந்தார்கள் அம்மக்கள். முற்பிறவி மற்றும் மறுபிறவிகள் மீதும் குமரிகண்டத்து மருதநில மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். என்றோ ஒரு நாள் பிற்கால சந்ததியினர்கள் பயன்பெறுவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட அன்றைய குமரிகண்டத்து பல்லர்களாகிய பாண்டியர்கள் இறைவன் தங்களுக்கு அளித்த நெற்றிக்கண்ணை பற்றியும் அதன் பயன்பாடுகளை பற்றியும் அவர்கள் கட்டிய என்றும் அழியாத கோயில்களில் என்றும் நிலைத்து நிற்குமாறு சிற்ப செதுக்கல்களாகவும் குறியீடு தத்துவங்களாகவும் ஓவியங்களாகவும் செதுக்கியும் பதித்தும் வரைந்தும் வைத்தார்கள். குமரிகண்டத்து மருதநில மக்களின் அன்றைய கோயில்களை இன்றைய பல நவீன கருவிகளின் துணை கொண்டு கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். குமரிகண்டமானது 15,000 அடிக்கு கீழே கடல் நீராலும் கடல் மணலாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அழிக்கப்பட்டிருக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். வெள்ளைக்கல் பொடி என்ற இன்றைய சிமெண்டை விட 1,000 மடங்கு உறுதி கொண்ட சாந்தினால் குழைத்து கட்டப்பட்ட குமரிகண்டத்து கற்கோயில்கள் அழியாமல் கடல் மணலுக்குள் மூழ்கியிருக்கிறது. அவைகளை அல்ட்ராசோனிக் ஒளி அலைகளின் மூலமாக முழுமையாக ஸ்கேன் செய்து அக்கோயில்களின் மொத்த வடிவங்களையும் வெளி உலகிற்கு பணம் பிடித்து காட்டுவோம் என்று கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். இதற்காக தெளிப்பத்திக் என்ற தொலைப்பார்வை மற்றும் அகப்பார்வை கொண்டவர்களை கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் துணை கலைத்து கொண்டார்கள். இந்த தெளிப்பத்திக் என்ற தொலைப்பார்வை மற்றும் அகப்பார்வை கொண்டவர்கள் என்பவர்கள் இயற்கையாகவோ அல்லது கடும் பயிற்சியினாலோ தன்னுடைய நெற்றிக்கண் என்ற பீனியல் சுரப்பியை தூண்டி சுருக்கச் செய்தவர்களாவார்கள். இவர்கள்தான் இன்றைய கடற்தள ஆராய்ச்சியாளர்களுடன் மூழ்கி போன குமரிகண்டத்திற்கு மேலாக கடலில் பயணித்தவாறே சில குறிப்பிட்ட இடங்கள் வரும்போது அவ்விடத்தின் கீழ் உள்ள அன்றைய குமரிகண்ட மக்களின் கலைப்பொருட்களை கோயில்களை சிற்பங்களை போன்றவற்றை நுண்ணறிவு மூலம் கண்டுணர்ந்து இவ்வளவு அடி ஆழ தூரத்திற்கு கீழே இன்னவிதமான உரு அமைப்பில் இப்படி ஒரு பொருள் உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்கிறார்கள். 3rd கண் விழிப்புணர்வு அடைந்த திரு லாஸ்கின் என்ற அறிஞர் தன்னுடைய ஆழ்ந்த தொலைப்பார்வையை பயன்படுத்தி குமரிகண்டத்து மேருமலையில் இன்று வரை காணப்பட்டு வரும் குமரி மக்கள் வணங்கிய தெய்வம் ஒன்றை மனக்கண்ணில் கண்டறிந்து அத்தெய்வத்தை ஓவியமாக வரைந்து காண்பித்தார். இத்தெய்வம் தூய வெண்தாமரையில் அமர்ந்தவாறு உள்ளது. அத்தெய்வம் ஆணுக்குரிய முக அமைப்பும் உடல் அமைப்பும் கொண்டதாக உள்ளது. இந்திரனின் கையில் உள்ள வஜ்ராயுதத்துக்கு ஒப்பான ஒரு ஆயுதம் அத்தெய்வத்தின் வலது கையிலும் இடது கையில் நீண்ட சங்கு வடிவமும் காணப்படுகிறது. பௌத்த மதத்தில் புத்தருக்கு ஞானம் போதித்த ஞான குருவாக சங்கன் என்ற பெயரில் இந்திரன் போற்றப்படுகிறார். புத்தரை போல இந்திரனையும் வெண்தாமரையை வைத்து போற்றுகிறது பௌத்த மதம். எனவே பௌத்த மதத்தின் துணை கொண்டு பார்க்கும் பொழுது அறிஞர் லார்ஸ்கின் அவர்களால் தொலையுணர்வு பார்வையால் அன்றைய குமரிகண்டத்து மேருமலையில் கண்டறியப்பட்ட வெண்தாமரை மலரில் வீற்றிருக்கும் தெய்வம் இந்திரனாக இருக்கலாம் என எண்ண தோன்றுகிறது அல்லவா? நெற்றிக்கண்ணே தங்களுக்கான அனைத்து அறிவையும் தந்தது என்பதை உணர்ந்து கொண்ட அன்றைய குமரிகண்டத்து மருதநில மக்கள் பேரிடர்களின் காரணமாக வடக்கு நோக்கி பயணித்து அங்கே இந்திரனுக்கான கோயில்களை கட்டி இந்திர வழிபாடு நடத்தி வந்தார்கள். பாண்டியர்கள் கட்டிய கோயில்களில் நெற்றிக்கண் தத்துவத்தை புடைச்சிற்பங்களாகவும் குறியீடாகவும் வடித்தார்கள். மூலாதாரம் என்ற முதல் சக்கரத்தில் சேமித்து வைக்கப்பட்ட விந்து சக்தியை முதுகு தண்டு வடத்தின் வழியாக உச்சந்தலைக்கு ஏற்றி உச்சந்தலையில் உள்ள பீனியல் சுரப்பியில் அவ்விந்தை ஊற்றினார்கள். இதனால் பீனியல் சுரப்பி ஊட்டம் பெற்று முழுமையாக செயல்பட்டு மூளையில் உள்ள அனைத்து நியூரான் செல்களையும் வளப்படுத்தி அவைகளை பூரண உணர்வு நிலைக்கு மாற்றுகிறது. இவ்வாறாக மாறும் வேளையில் அந்த மாற்றத்தை பெறுபவன் முக்காலங்களையும் அறியும் அறிவையும் பெறுகிறான்.
தனக்கும் கடவுளாகிய பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதை உணர்கிறான். மூலாதாரத்தில் தங்கியுள்ள விந்து சக்தியை முதுகுத்தண்டு வடத்தின் வழியே மேலே ஏற்ற இடது நாசி மற்றும் வலது நாசியில் ஓடும் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி அவைகளை ஒன்றாக்கி அந்த அனலின் மூலமாக விந்து சக்தி ஆவியாகி முதுகுத்தண்டு வடத்தின் நடுவில் உள்ள நுண்ணிய துளையை திறந்து மேல் நோக்கி பயணமாகிறது. இவ்வாறு பயணிக்கும் விந்து சக்தியானது பல சக்கர நிலைகளை கடந்து ஆயிரம் இதழ் தாமரை என்றும் துரியம் என்றும் அழைக்கப்படும் பீனியல் சுரப்பி மீது பட்டு பீனியல் சுரப்பி தூண்டப்பட்டு பீனியல் சுரப்பி ஒருவித ரசாயனத்தை சுரந்து மூளையின் அனைத்து செயல்களும் இயக்கப்படுகின்றன. அதாவது 100% இயக்கப்படுகிறது. மூளையானது 100% இயக்கப்படும் போது அம்மூளையை பெற்றவர்கள் ஒளி உடம்பை அடையும் தன்மையை பெற்று ஆகாயத்தில் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் தன்மையை பெறுவதாக சித்தர்களின் பாடல்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வித பயிற்சி முறையில் மிகவும் தேர்ந்தவர்களாக குமரிகண்டத்து முற்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள். இவைகள் அனைத்தையும் குறியீடாகவும் சிற்பமாகவும் காட்டும் பொருட்டு வலது நாசி இடது நாசி மூச்சு காட்சிகளை இரண்டு மீன்களாகவும் இரண்டு பாம்புகளாகவும் இரட்டை தலை கொண்ட மனிதர்களாகவும் அல்லது இரட்டை தலை கொண்ட பறவைகளாகவும் அர்த்த நாதீஸ்வரர் என்ற சிவசக்தியாகவும் இன்னும் பல வடிவ குறியீடுகளாக காட்டினார்கள். இடது நாசியை இடைக்கலை என்ற சந்திரக்கலையாகவும் வலது நாசியை வளக்கலை என்ற சூரிய கலையாகவும் வகைப்படுத்தினார்கள் சித்தர் பெருமக்கள். இடது நாசியில் ஓடும் காற்று எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும், எனவே இதை குளிர்ச்சியான சந்திரனுடன் ஒப்பிட்டார்கள். வலது நாசியில் ஓடும் சுவாசம் எப்பொழுதும் சூடாகவே இருக்கும், இதை சூரியனுடன் ஒப்பிட்டார்கள். இவ்வரக இடக்கலை, வலக்கலை, சூரியக்கலை, சந்திரக்கலை உருவானது. நடுவில் ஓடும் விந்துவை சுழுமுனை என்றும் நிறையொளி என்றும் அழைத்தார்கள். இந்த சுழுமுனையே பீனிய சுரப்பி என்ற நெற்றி கண்ணாகும். முதுகுத்தண்டையும் முதுகுத்தண்டு முடியும் உச்சந்தலையான பீனிய சுரப்பியையும் இணைத்து செங்கோல் என்ற குறியீடாக பாண்டியர்கள் அதை எப்பொழுதும் தன் வலது கையில் பிடித்திருப்பார்கள். அதாவது எனக்குள் நெற்றிக்கண் திறந்து இயங்குகிறது, நான் இறைவனுடன் நேரடி தொடர்பில் உள்ளேன், எனவே நான் அறவழி என்ற நீதி நேர்மையுடைய ஆட்சியாளன் என்பதை உலக மக்களுக்கு விளக்கம் பொருட்டு முதுகுத்தண்டு வடமே செங்கோலாகவும் செங்கோலின் வளைந்த உச்சி பகுதி மூளையினுடைய கூடிய பீனியல் சுரப்பியின் அமைப்பாகவும் அமைந்ததாக பாண்டியர்களின் கையில் காணப்படுகிறது. முற்கால பாண்டியர்களின் வாரிசுகளான எகிப்திய மன்னர்களின் கையில் வளைந்த மூளையுடன் கூடிய முதுகுத்தண்டின் குறியீடான செங்கோலை காண முடியும். நம் தமிழகத்து பழந்தெய்வங்களின் கையில் வளைந்த உச்சி பகுதி கொண்ட செங்கோலை காண முடியும். மூளையின் பீனியல் சுரப்பியின் சுரப்பை அமுதம் என்றும் ஆகாய கங்கை என்றும் இலக்கியங்களும் சித்தர்களின் பாடல்களும் விவரிக்கின்றன. இவை குளிர்ச்சியான தன்மை கொண்டது என்பதாலும் சந்திரனின் மூன்றாம் பிறையை ஒத்த அமைப்பில் பீனியல் சுரப்பியின் உருவம் காணப்படுவதாலும் அதை குறியீடாக சிவனின் தலையில் வைத்தார்கள். பாண்டிய மன்னனான சிவனின் தலையில் மூன்றாம் பிறை காணப்படுவதும் கங்கையை அவன் தலையில் அணிந்திருப்பதும் பீனியல் சுரப்பியின் சூட்சமத்தை அறிந்த பாண்டிய மன்னர்களை சந்திர குலத்தவர்கள் என்று அழைப்பதற்கான உட்பொருள் இதுதான். இவ்வாறான இரகசியங்களை உள்ளடக்கிய குமரிகண்டத்து பாண்டியர்களின் செங்கோலே அவர்களின் வாரிசுகளாக தேவேந்திர குல வேளாளர்களின் வாழ்க்கையில் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்கள் தங்கள் வீட்டில் நடைபெற போகும் மங்களகரமான விழாக்களை தொடங்குவதற்கு முன் நாள்கோல் நடுவார்கள். அந்த நாள்கோல் என்பது குமரிகண்டத்து பல்லர்களாகிய பாண்டியர்களின் செங்கோலாகும். குமரிகண்டத்து பாண்டியர்கள் தங்களின் கப்பல்களின் முகப்புகளில் நெற்றிக்கண்ணை சித்திரமாக வரைந்து வைத்திருந்தார்கள். சூரிய கடவுளான ராவை வணங்கிய பௌரவ மன்னர்கள் ராவிற்கான குறியீடாக சூரியனையும் அதற்கொப்ப நெற்றிக்கண்ணையும் வரைந்திருந்தார்கள். இவைகள் அனைத்தும் நெற்றிக்கண் என்ற பீனியல் சுரப்பினையே குறிக்கின்றன. குமரிகண்டத்து பாண்டியர்களின் வம்சாவளிகளான எகிப்திய பௌரவ மன்னர்கள் பீனியல் சுரப்பியை தோண்டும் கலையை அறிந்து கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருந்தார்கள். மேலும் உள்ள பாகங்களை அடுத்தடுத்த காணொளியை காணுவதற்கு நமது தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.